அவ்வளோதான், வண்டியை நிறுத்தி வச்சுன்னு போக வேண்டியதான். உங்களுக்கு என்னதுங்க வெளிச்சம்? போலீஸ்காரங்க நினைக்கிறேன். சும்மா தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வீடியோ வீடியோ ம் இவ்வளோ நேரத்தில் இல்லை, இவ்வளோ நேரத்தில் வீடியோ எடுத்தது தானே கொஞ்சம் த்ரில்லிங்காக பயமாக இருக்கும். இவங்க வேற நிறுத்தி கேள்வி கேட்டுருக்காங்க. யூடியூப்ல பார்த்தோம். போலீஸ்காரங்க வருவாங்களா? இந்த ரோட்ல நான் எப்படின்னா வரீங்க? சரியான கஷ்டமா இருக்கு. இந்த நாங்கள் இப்போ போயிடும். அப்படியா? போக வேண்டியதான். இதில் வர முடியாது, அசால்ட்டாக வரலண்ணா. அப்படியா? ஆள் கிடையாதுன்னு தானடா வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மொதல் இந்த வீடா? ஆமாம். என்னாச்சுன்னா அவங்க வந்து கேட்டாங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு, தப்பாக நினச்சிருப்பாங்க போல். சரி ரைட்டு, நம்ம உள்ளக்க போக வேண்டியதான். என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். மாப்பிள போறியா? போ. ரைட்டு, ரெண்டு பேரும் ஒன்றா போகிறீங்க. யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. போ. யாரும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பொரோட்டாவும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குங்க, ஆனால் உள்ளக்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதான். மாப்பிள போவோம். மாப்பிள்ள பெசாட்டி போயிருமாடா, போலீஸ்காரங்க வேற வருவாங்களாம். இல்லைன்னா எடுத்துட்டு சீக்கிரமாவது போகணும். வாழை தான் சொல்கிறேன், வீட்டில் கரண்ட் மீட்ரு. ஆமாம், மீட்ரு பெட்டி ஒர்க் ஆகுது. வந்தவங்க வாட்டர் கேனை பார்த்தோன்னே சரக்கடிக்கு தான் வந்திருக்கோன்னு நினச்சிட்டாங்க. அவர் வாட்டர் கேனையே பார்த்து பேசுகிறாரு. சரி, விடு. தண்ணி குடிச்சிட்டு வாட்டில் தூடு தூக்கி போட்டு போயிருமா? இது நல்ல ஐடியாவாக இருக்கு. நீ சொல்லுவ, வாட்டர் கேன் ஒரு ஓனர் அவன். நான் எதாவது பண்ணுவேன். மற்ற வீடுங்க எல்லாமே கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது, அங்கே தாங்க போக போகிறோம். சீக்கிரம் போடு. பயமா இருக்கா ப்ரோ? இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். டேய், கால் மாட்டிக்கிச்சுடா, சுத்தமா போக மாட்டேங்கி. போக வாய்ப்பே இல்லை. மாப்பிள, இறங்கி தள்ளி விட. என்னாச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது வீலு ஃபுல்லா செல்ல. என்னாச்சு பாத்துடா, ஃபுல்லா சகதி ஆயிட்டு, சுத்தமா நகல மாட்டேங்கி. எப்போ ஒரு குச்சி இருக்கு, இதுதான் எடுத்து போகணும். இது குச்சி தான் உடையும் நினைக்கேன். லைட் லைட்டாக தான் போகுது, களிமண்ணுங்க இதெல்லாம். ஜிம்மி, இங்கே ஓடியா வாடா. பிஸ்கட் பாக்கெட் வேறு எதுவும் இல்லைங்க. டேய், வெண்ணெய்களை அந்த நாய்க்காடா ரெண்டு பேரும் பயந்து ஒன்றிக்க. செட்டாட்டா போ. அந்த நாயோட கண்ணை பாருங்களேன், ப்ளூ கலரில் டார்ச் லைட்டுக்கு அப்படி தெரியுது. இதை வேறு எடுக்கணுமே. ஏதாச்சும் ஒரு ஸ்டீலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல வேலை கத்தியாவது கிடச்சிது. கத்தி வச்சு தான் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருக்கோம். கையை பாருங்களேன், ஃபுல்லாக அழுக்கு, களிமண்ணுங்க. டேய், பார்த்துடா, இன்னும் ரொம்ப தூரம் வேறு போகணும்ல, பஞ்சராக வேறு ஆயிடக்கூடாது. சரி, நிறுத்திரி. இங்கே ஏன் கண்ணுக்கே ஒன்றும் தெரியல, கேமராவில் போடுறா தெரியும். டார்ச் அடி, டார்ச் கூட. என்னதுடா இப்படி இடிஞ்சு போயிருக்கு? இடிஞ்சு
அங்கே பாருங்க இடிஞ்சு விழுந்துருக்குங்க, அது ஒரு வீடு தான். இதுக்குள்ளேயே எப்போ போகணும்? கோயிலே இருக்குல்ல. இப்போ கேட்கல, ஆனால் அப்பட கேட்டுச்சுடா. இது என் காயின்ல. காயினா? எங்க மறுபடியும் பண்ணு. டேய் டேய், செத்த பயல, ஏன்டா இப்படி பண்ணுற? நான் உண்மையான வளையல் நினச்சி பயந்துட்டேங்க. சரிங்க, இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிதான். உள்ளக்கையும் போக முடியாது, முள்ளுச்செடியாக இருக்கு. இந்த பங்களா வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா வெளியில் பாதையே இல்லை, ஃபுல்லாக முள்ளு தான் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் உள்ளக்கையும் முள்ளு தான் வளர்ந்துருக்கு, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, சைடங்களுக்கு டிடிஃபே உள்ளக்க போகலான்னு பார்த்தா சுத்தமாக பாதையே இல்லைங்க, கண்டிப்பாக போக முடியாது. டேய் டேய், அங்கே ஒன்று நிற்கிடா. டேய் டேய், மாப்பிள்ள மாப்பிள்ள, இங்கே வாயேன். டேய் பாடுறா. டேய் இப்படிலாம் சொன்னால் வந்து பாப்பிய சும்மா லலோலாய்க்கு சொன்னேன். பேய்கள் யாவும் உள்ளே இருக்கிறதா? இங்கே கருவேல மரந்தாங்க உள்ளக்கையும் முளைச்சிருக்கு. மாடி வீடுங்க பாருங்களேன், அந்த காலத்து மாடி வீடு. இந்த கிராமத்துலேயே இதுதான். வெளியில் வேறு செடியா? உள்ளக்க பார்ப்போமா? உள்ளக்கையும் செடி தான். இதெல்லாம் எடுக்கிறது வேஸ்ட்டு நினைக்கிறேன். பாருங்களேன் மாப்பிள்ள மாப்பிள்ள, படியை பாரு. படி தானே அது இடிஞ்சு கிடக்கு. அதான் நான் அப்போ சொன்ன மாதிரி இது தாங்க கிராமத்துலேயே பெரிய வீடாக இருக்கும். ஃபுல்லாக உள்ளக்கையும் கருவேல மரம் முளைச்சிருக்கு. ஆனால் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக, எனக்கு சரியாக தெரியல எத்தனை வருஷம்ன்ட்டு, அவ்வளோ வருஷமாக மக்கள் யாருமே வாழலைன்னா அதுக்கு காரணம் தண்ணி தான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு ரீசனும் இருக்கலாங்க. அந்த ரீசனை தேடி தான் நம்ம இப்போ பேய்கிட்டு இருக்கோம். அந்த ரீசன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்புறம் ஏன்னா ரொம்ப தூரம் வந்திருக்கோம், அந்த பேய்களுக்கே இது கேட்டுச்சுட்டா நல்லாயிருக்கும். வந்துருங்க வீடியோக்குள்ளே. கிராமத்தில் எக்கச்சக்கமாக வீடு இருக்குங்க, இதுக்குள்ளே போக வேண்டிதான். எடுக்கணுமா? இரு டிடிஓ. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோங்க. வாங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ. டேய் தலையிலே இடிச்சிருச்சிங்க, ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஹெல்மெட்டில் கிராச் எதுவும் விழுந்துருக்கோன்னு நினைக்கேன். இனி உள்ளக்க போவோம். அப்படி போறியா? என்னது பள்ளியெல்லாம் வீடியோ எடுக்கணுமா? டிடிஎஃப் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஓடுதாங்க இருக்கு, பேயினா இல்லை. உள்ளக்கு போக வேண்டிதான். இதுக்குள்ளக்க இரு, நான் போகிறேன். இடம் இங்கே என்னமோ ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோ தான் நினைக்கேன். இருங்க போய் பார்ப்போம். தலைக்கு கிட்ட இருக்கு. இது குத்து விளக்கு வைக்கிறதுங்க மாப்பிள்ள, குத்து விளக்கு வைக்கிறத வீடியோடு இருந்தா. ஆ டிடிஎஃப் கதவுலாம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குங்க, ரொம்ப டேமேஜ் ஆகலை. டிடிஎஃப் இந்த டார்ச் லைட்டை பற்றி சொன்னோன்னா அடிக்கவே அடிக்காதுந்தாங்க நினச்சோம், ஏன்னா பேட்ரி இல்லவே இல்லைன்னு நினச்சோம். பார்த்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் போகணும், வீட்டுக்கு வேறு போகணும், அதுக்கு வேறு டார்ச் வேணுங்க. எடுத்தாச்சுன்னு நினைக்கேன். இங்கே வந்து ஸ்கூல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த ஸ்கூலை தாங்க போய் பார்க்கணும், அதுக்கு தான் முக்கியம். இந்த வீட்டை பாருங்களேன், ஃபுல்லாக இடிஞ்சிருக்குங்க. நாங்கள் உள்ளக்க போகிறது ரிஸ்க்னு நினைக்கேன், ஏன்னா இப்போ தான் மழை வேறு பெஞ்சிருக்கு, டப்புனு இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்துட்டுனா அது வேறுங்க. சரி போக வேண்டிதான் ஸ்கூலை தேடி. இங்கே ஃபுல்லாக வீடு தாண்டா இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வீடு தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆ ஸ்கூல் படிக்கிறீங்க இது தானா? ஸ்கூல். ஆமாம். டிடிஎஃப் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன் ஸ்கூலு. இந்த இதுதான் கிராமத்து ஸ்கூல், இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க உள்ளக்க போய் பார்ப்போம். இந்த வீடு ஃபுல்லாக இடிஞ்சு தான் இருக்குது. என்னாச்சு? இது நிழல் இருக்கா? இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வா. ஆமாடா, எப்படி இருக்கு போரு? கொஞ்ச நேரத்தில் சரி ரைட், நம்ம போக வேண்டிதான். ஸ்கூலுக்குள்ளே போகலான்னு நினச்சா ஸ்கூலுக்கு வாசலில் ஃபுல்லாக முள்ளு தாங்க முளைச்சிருக்கு. அட இங்கே பாருங்க கோயில், இது சத்தனவா? டிடிஎஃப் தான் அந்த சத்தனவங்க. இது ஸ்கூலோட பின்வாசலுங்க, இது வழியாக நம்ம உள்ளக்க போகலான்னு நினைக்கேன். சரி ரைட்டு போக வேண்டிதான். சரிவா, நம்மளும் போவோம், அவ்வளோதானே.
வவ்வாலு வவ்வாலு சவுண்டை பார்த்து பயந்துட்டானுங்க. போர்டில் என்னமோ எழுதியிருக்கு பாறேன். இரு உள்ளக்கு போய் படித்து பார்ப்போமா. இரு வாரேன். லவுண்டு போ. ஆ பொங்கல் வச்சுருக்காங்க. பொங்கல் வேற வச்சுருக்காங்க. லைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இடத்த ரொம்ப கிறுக்கி வச்சுருக்காங்க. தகவல் பலகை மீனாட்சி போகிறோம். டேய் நான் படிங்க. பள்ளியின் பெயர் கேவு தொடக்கப்பள்ளி, ஊரின் பெயர் மீனாட்சிபுரம், தூத்துக்குடி கருங்குளம். நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. இது தாங்க ஸ்கூல். இந்த கிராமத்தோட மர்ம கிராமத்தோட ஸ்கூல் இதாங்க. இது பாரு கேமரா பாரு எப்படி ஆயிட்டுன்னு பாரு. என்னதுங்க இது? டேய் பின்னாடி பூச்சி எதுவும் இருக்கும், அதை தொடச்சு விடு. இப்போ எப்படி இருக்கு? டிடிஎஃப்ஏ ஒரு பூச்சிக்கு போய் அதை பேகி நினச்சிட்டு பய கத்துறாங்க. சரி அவ்வளோதாங்க. ஸ்கூலுக்குள்ளலாம் ஏதாவது இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஸ்கூலுக்குள்ளே நம்ம நினச்ச அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒவ்வொரு இருந்துச்சு நிறையா. அடே டேய் மாப்பிள்ள ஜாரி வீசு வேறு நிற்கும்டா. அதை வேறு நிற்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கோயில் தான் கொஞ்சம் நிறையாவே இருக்குது இந்த கிராமத்தில். ஆனால் இந்த கோயில் நல்லா தான் இருக்குது. தூசிலாம் ஒன்றும் ஆகலை. வழிபட்டுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த கிராமத்திலே ஒரே ஒரு தாத்தா வீடு தானே இருக்குதுன்னு சொன்னோம். அந்த தாத்தா வீட்டுக்கு தாங்க போ.